ஓம் சாந்தி. 16/10/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தாய் தந்தையின் எதிரில் அளவற்ற சுகத்தை அடைவதற்காக வந்திருக்கிறீர்கள். பாபா உங்களை அளவற்ற துக்கத்திலிருந்து விடுவித்து அளவற்ற சுகங்களில் அழைத்து செல்கிறார். முதல் கேள்வி, ஒரு தந்தை மட்டும்தான் ரிசர்வில் இருக்கிறார், அதாவது பிறவிகளிலிருந்து விலகி தனியாக இருக்கிறார். அவர் புனர்ஜென்மம் எடுப்பதில்லை, ஏன்? பதில், ஏனென்றால் உங்களை தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்றக்கூடியவர் யாராவது வேண்டும். ஒருவேளை பாபாவும் புனர்ஜென்மத்தில் வருகிறார் என்றால் உங்களை கருப்பிலிருந்து வெள்ளையாக யாராக்குவர்? ஆகையால் பாபா ரிசர்வில் இருக்கிறார். இரண்டாவது கேள்வி, தேவதைகள் ஏன் சதா சுகமானவர்களாக இருக்கிறார்கள்? பதில், ஏனென்றால் அவர்கள் தூய்மையாக இருக்கிறார்கள். தூய்மையின் காரணத்தினால் அவர்களுடைய நடத்தை நன்னடத்தையாக இருக்கிறது. எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு சுகம் சாந்தி இருக்கும். முக்கியமானது தூய்மையாகும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், தாய் தந்தையாகவும் இருக்கிறார். தாயும் நீயே, தந்தையும் நீயே என்று நீங்கள் பாடினீர்கள் அல்லவா? நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் என்று அனைவரும் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். யாரை அழைக்கிறார்கள்? பரம்பிதா பரமாத்மாவை அழைக்கிறார்கள். மற்றபடி அவருடைய கிருபையினால் எந்த அளவற்ற சுகம் எப்போது கிடைத்திருந்தது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அதாவது அளவற்ற சுகம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இப்போது நீங்கள் இங்கே அவர் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். அதாவது மனிதர்கள் இறைவனை பார்த்து, தாயும் நீயே, தந்தையும் நீயே, உங்களிடமிருந்து எங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கிறது அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அளவற்ற சுகம் என்ன, எப்போ கிடைக்குது, இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் அந்த தாய் தந்தையின் முன்பு அமர்ந்திருக்கிறீங்க, எல்லையற்ற சுகத்தை அடைஞ்சிட்டு இருக்கீங்க, இது எவ்வளோ பாக்கியத்தினுடைய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். மற்றபடி இந்த கலியுகத்தில் எவ்வளவு அளவற்ற துக்கம் இருக்கிறது என்பதை அறிவீர்கள். இது துக்கதாமம், அது சுகதாமம். யாருடைய புத்தியிலும் நாம் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தில் சுகமாக இருப்போம் என்பது வருவதில்லை. உங்களுக்கு கூட முதலில் இந்த அனுபவம் இல்லாமல் இருந்தது. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நாம் அந்த பரம்பிதா பரமாத்மா தாய் தந்தையின் அருகில் அமர்ந்திருக்கிறோம். நாம் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி அடைவதற்காகவே இங்கே வருகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபாவையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். மேலும் பாபா மூலம் முழு சிருஷ்டி சக்கரத்தையும் கூட புரிந்து கொண்டு விட்டீர்கள். நாம் முதலில் அளவற்ற சுகத்தில் இருந்தோம், பிறகு துக்கத்தில் வந்தோம். இதுவும் வரிசை கிரமமாகத்தான் ஒவ்வொருவருடைய புத்தியிலும் இருக்கிறது. தூய்மை இல்லாமல் பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, அதாவது அமைதியும் செல்வ செழிப்பும் கிடைக்க முடியாது. இதில் நடத்தை மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். மனிதர்களின் நடத்தை தூய்மையினால்தான் திருந்துகிறது. தூய்மையாக இருந்தால் அவர்கள் தேவதைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். நீங்கள் இங்கே வந்திருப்பது தேவதை ஆகுவதற்காக. தேவதைகள் சதா சுகமாக இருந்தார்கள். மனிதர்கள் யாரும் சதா சுகமாக இருக்க முடியாது. அனைத்தும் தூய்மையின் ஆதாரத்தில்தான் இருக்கிறது. தடைகளும் இதில்தான் வருகிறது.
உலகத்தில் அமைதி வேண்டுமென்று விரும்புகிறார்கள். ஆனால் தூய்மை இல்லாமல் ஒருபோதும் அமைதி இருக்க முடியாது என்று பாபா கூறுகிறார். இந்த தேவதைகள் சத்யுகத்தில் இருந்தார்கள் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. முகம் மனிதர்களைப் போல் இருந்தாலும் அவர்கள் தேவதைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். அங்கு இருப்பவர்கள் சம்பூர்ண சதோபிரதானமானவர்கள். எந்த ஒரு குறைபாடும் அங்கே இருக்காது. ஒவ்வொரு விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்கும். பாபா பர்ஃபெக்டானவர் என்றால் குழந்தைகளையும் பர்ஃபெக்டாக ஆக்குகிறார். யோக பலத்தின் மூலம் நீங்கள் எவ்வளவு தூய்மையாக அழகாக ஆகிறீர்கள். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தேவதைகளுக்கு சுயதர்ஷன சக்கரத்தின் அவசியமே இல்லை என்று பாபா புரிய வைக்கிறார். சங்கு ஆகியவற்றை வைத்து அவர்கள் என்ன செய்வார்கள்? பிராமண குழந்தைகளாகிய நீங்கள்தான் சுயதர்ஷன சக்கரதாரிகள். சங்கொலியும் நீங்கள்தான் எழுப்ப வேண்டும். கூட கூடவே நன்னடத்தையும் இருக்க வேண்டும். இப்பொழுது ஐந்து தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருக்கிறது. எனவே எவ்வளவு உபதிரவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் எப்படியெல்லாம் இறந்து கொண்டே இருக்கிறார்கள், தீர்த்த யாத்திரை செல்கிறார்கள், ஏதாவது விபத்து நடந்தது என்றால் இறந்து போகிறார்கள். நீர் நிலம் போன்றவை எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த அனைத்து தத்துவங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறது. எப்படி பாபா நம்மை முற்றிலும் லேசாக்கி தன்னுடன் புது உலகத்திற்கு அழைத்து செல்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது உங்கள் அனைவரின் புத்தியும் பாரமாக இருக்கிறது. பிறகு அனைவரும் லேசாக சாந்தமாக சுகமாக ஆகிவிடுவீர்கள். தந்தை உங்களை இப்போது எவ்வளவு உயர்ந்த மகாத்மாவாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். தேவதைகளைத் தவிர மகாத்மா வேறு யாரும் இல்லை. இங்கோ அநேகரை மகாத்மா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பாபா வந்து உங்களுக்கு உயர்ந்த படிப்பை கற்றுத்தருகிறார். படிப்பு சொல்லி தருபவர் விதேகி, அதாவது தேகமற்றவர். இது அவருடைய தேகம் அல்ல. அவர் சுயம் தேகமற்றவராக இருக்கிறார். இங்கே வந்து தேகத்தை தாரணை செய்கிறார். தேகம் இல்லாமல் குழந்தைகளுக்கு எப்படி படிப்பு சொல்லி கொடுப்பேன் என்று கேட்கிறார். நீங்கள் தந்தையிடம் படித்து முயற்சி செய்து பிறகு தேவதையாகி விடுகிறீர்கள். அந்த மகிமையெல்லாம் படிப்பை கற்றுத்தருபவருக்குதான். பாபா குழந்தைகளுக்கு எவ்வளோ சேவை செய்திருக்கிறார். குறிக்கோள் எதிரில் இருக்கிறது. பாபா உங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். ஆயுஷ்வான் பவ, புத்திரவான் பவ, இதுவும் டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்கிறது. பாபா கூறுகிறார், நான் ஆசீர்வாதம் தருவதாக இருந்தால் பிறகு அனைவருக்கும் தந்து கொண்டே இருக்க வேண்டும். நானோ குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பு சொல்லி தருவதற்காக வந்திருக்கிறேன். படிப்பின் மூலம் அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எப்படி பாபா பர்ஃபெக்டாக இருக்கிறாரோ அதுபோல் தன்னையும் பர்ஃபெக்ட் ஆக்கிக்கொள்ள வேண்டும். தூய்மையை தாரணை செய்து தன்னுடைய நடத்தையை திருத்திக் கொள்ள வேண்டும். உண்மையான சுகம் சாந்தியின் அனுபவம் செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்,
சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றிய ஞானத்தை புத்தியில் வைத்து பிராமணரில் இருந்து தேவதையாக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை ஒருபோதும் மறக்க கூடாது. வரதானம் தாரணை சுரூபத்தின் மூலம் சேவை செய்து குஷியின் உடனடி பலனை அடையக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகங்கள். சேவைக்கான ஊக்கம் வைப்பது மிகவும் நல்லது. ஆனால் சூழ்நிலை கேற்றவாறு சேவைக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் உங்கள் மனநிலை வீழ்ச்சி அல்லது குழப்பத்தில் வரக்கூடாது. ஒருவேளை ஞானம் சொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய தாரணை சொரூபத்தின் பிரபாவத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்றால் சேவைக்கான மதிப்பெண்கள் சேமிப்பாகிவிடும். ஒருவேளை ஞானம் சொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் நீங்கள் உங்களுடைய தாரணை சொரூபத்தின் பிரபாவத்தை ஏற்படுத்தினீர்கள் என்றால் சேவைக்கான மதிப்பெண்கள் சேமிப்பாகிவிடும். தாரணை சொரூப குழந்தைகள்தான் உண்மையான சேவாதாரி ஆவார்கள். அவர்களுக்கு அனைவரின் ஆசீர்வாதங்கள் மற்றும் சேவைக்கான ரிட்டர்ன் உடனடி பலன் குஷியின் அனுபவம் ஏற்படும். அதாவது ஞானத்தை வாய் மூலமாக சொல்கிறோமே அதுதான் சேவை அப்படின்னு இல்லை, உங்கள் தாரணையின் மூலமாக கூட சேவை செய்ய முடியும், பிரபாவத்தை ஏற்படுத்த முடியும். அப்போ அதற்கு கூட மதிப்பெண்கள் சேமிப்பாயிடும், ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், அதே நேரத்தில் உடனடி பலன் குஷியினுடைய அனுபவமும் ஆகும் அப்படின்றார். ஸ்லோகன் உண்மையான மனதோடு வள்ளல் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் வரங்களை வழங்கக்கூடிய வள்ளலை திருப்திப்படுத்துங்கள். அப்போது ஆன்மீக ஆனந்தத்தில் இருப்பீர்கள். இன்றைய அவ்யக்த சமிகை தன்னுடைய எந்த சம்ஸ்காரம் பாப்தாதாவிற்கு சமமானதில்லையோ அதை முற்றிலும் டச் செய்யக்கூடாது. தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களின் ஏணியிலோ ஏறிவிட்டீர்கள். இப்போது புத்தியிலும் கூட பழைய சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆக கூடாது. ஏனென்றால் சம்ஸ்காரம் எப்படி இருக்குமோ அதுபோல்தான் ஸ்வரூபமும் இருக்கும். அதாவது தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களின் ஏணியில ஏறி இருக்கிறீங்க, அதனுடைய விளைவுகள் அனுபவங்கள் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஆகையில் இப்போ அந்த பழைய சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகக்கூடாது அப்படின்றார். ஏன்னா எந்த மாதிரி சம்ஸ்காரம் இருக்குமோ அதே போல தான் ஸ்வரூபமும் இருக்கும். எனவே பாப்தாதாவின் குணம் எதுவோ அதே குணம், அதே கடமை, அதே வார்த்தைகள், அதே சங்கல்பம் இருக்க வேண்டும். பிறகு அனைவருடைய வாயிலிருந்தும் இவர்கள் அவரை போலவே இருக்கிறார்கள் என்று வெளிப்படும். அதாவது பாபா போலவே இவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருடைய வாயிலிருந்து வெளிப்படும் அப்படின்றார். ஓம் சாந்தி. Thank you.
सीहा कोई मुश्किल पल में आसान हो जाए। ये पल है ऐसा जो एक पल में लाखों के भाग्य जगा जाए। हार मिला संसार।